டேனியல் பாலாஜியோட இழப்பு மிகப்பெரிய இழப்பு. சினிமாவை தாண்டி என்னுடைய பர்சனலாக ரொம்ப நெருங்கிய நண்பர், தாங்கிக்கவே முடியல, ரொம்ப தாங்கிக்க முடியல. சார், அவர் எவ்வளோ இயல்பான மனிதர், எவ்வளோ நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப ஆன்மீக சிந்தனை உள்ளவர், எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆள். சார், இந்த சம்பவத்தை கேட்டாலும் எப்படின்னு சொல்லி தகவல் கேட்டாலும் நேற்று நைட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணுவாங்க? எனக்கு ஆக்சுவலி நேற்று நைட்டு கேட்கல, இன்றைக்கி காலையில் தான் தெரிஞ்சது. தெரிஞ்சாலும் பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. இன்னும் என்னால் அதிலேருந்து வெளியே வர முடியல. இழப்புகளை நம்ம மரணத்தை நம்ம எல்லாருமே சந்திச்சு தான் ஆகணும். நம்மளை நாமளே சொல்லி ஆறுதல் படுத்திக்க வேண்டியது தான். வில்லன் ரோல் வந்து அண்ணன் டேலியல் நடத்தினார். அவருடைய காம்பினேஷன் வரும்போதெல்லாம் எனக்கு அழகாக சொல்லிக் கொடுப்பார். நல்ல டைலாக், நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு, அதாவது அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட மாட்டார், அந்த டீம் ஜெயிக்கணும், அந்த சீன் ஜெயிக்கணும், அந்த படமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவார். அது நான் எனக்கு தெரியலன்னா கூட இது சொல்லிக் கொடுப்பார், டேய் இப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா இது ரியாக்ஷன் பண்ணுறா அப்படின்னு. அவரோட ஒரு மூணு படம் நான் பண்ணியிருக்கேன், உள்ளாதவன், காத்திருப்பார் குட்டியில் இருந்து படம் நீ பேர் வைக்கலாம். ரொம்ப நல்ல மனிதருங்க, என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார், ஒரு கோயில் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன்டா, நீ நல்லா வருவாடா, ரொம்ப பயங்கர ஒரு பாசிட்டிவான ஒரு மனுஷன், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக பேசுவார். ஏதாவது தெரியலனா அவர் அவர்கிட்ட பொறுத்தவரைக்கும் எதை பற்றி கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார். எலெக்ஷன், ஆன்மீகம், சினிமா, எதை பற்றி கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார். ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு கடவுள் வந்து ரொம்ப எல்லாரையும் நல்லவங்களாம் சீக்கிரம் கூப்பிட்டுட்டே இருக்காரு. என்ன என்ன சொல்கிறது தெரியல. ரொம்ப காலையிலேருந்து கண்தானம் பண்ணியிருக்காரு பாருங்க, அவர் உசுரோடு இருக்கும்போதே கண்தானம் பண்ணியிருக்காரு. சில பேர்லாம் எப்படி எப்படியோ பண்ணுவாங்க, ஆனால் நான் இறந்துட்டா என்னுடைய கண்தானம் வந்து யாருக்காவது நல்லது உங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு ஒரு மனசு வேணும், பெரிய மனசு வேணும். அவர் நம்மளே நல்ல மனுஷங்க. இன்னொரு அவர் 50 வருஷம் அவர் வாழ்ந்துருக்கலாம், கடவுள் வந்து அது மூலியம் அவரை சீக்கிரம் கூப்பிட்டார். இப்போ ஒரு படம் கூட நானும் அவரும் பண்ணுற மாதிரி தான் ஒரு கதையெல்லாம் கேட்டு வச்சுருந்தேன். டேனியல் பாலாஜியோட மறைவு வந்து உண்மையாலுமே மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது எனக்கு. ஏன்னா எனக்கு மின்னலே படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர், அப்போ இருந்தே ஒரு நெருக்கமான பழக்கம். அதுக்கப்புறம் அது காக்கா காக்காலோட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போதும் அப்போ இருந்தே எங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அதாவது அவனுடைய சிந்தனை எல்லாமே வந்து எப்போவுமே சினிமா சினிமா சினிமா, அதை தவிர வேறு எதுவுமே யோசித்ததே இல்லை. தனக்கு எது மனசுக்கு சரின்னு பட்டதோ அது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். அது நிறைய பேருக்கு புரியாது, அதனால் அவரை வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் தான் மனசுக்கு ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப ஒரு நேர்மையாகவும் வாழ்ந்த ஒருத்தர் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய நெடுஞ்சாலை படத்துலேயும் அவரை நடிக்க வைக்க முயற்சி பண்ணால் அந்த டைமில் அது சரியாக கை கூடலை. 10 தலையிலையும் நடிக்க வைக்க ட்ரை பண்ணேன், அதுவும் கை கூடலை. என்னுடைய படத்தில் அவனை டைரக்ட் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்தது, அது நிறைவேறாமையே போயிடுச்சு. சமீப காலத்தில் அவனுக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் வந்து அதில் அவனோட மனப்போக்குப்படி அவன் போயிட்டுருந்தார். வெரி நைஸ் சோல். அவரை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் புரிஞ்சுக்கிட்டு அவரை விட ஒரு நல்ல மனிதர் யாருமே இருக்க முடியாது. அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. பட் அவனுக்கு ஒரே நிறைவேறாத ஆசையாக போனது, அவன் ஒரு டைரக்டர் ஆகணும்னு நினச்சான், அது நடக்கலை. அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். தேங்க்யூ. அடுத்து பைரவா அவர் நடிச்சத படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வருஷம் மோஸ்ட்டாக பார்த்தாவே இந்த மாதிரி ஆக்டர்ஸ் தான் நிறைய பேர் விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அவங்க இருக்கும்போது நம்ம திரையுலகத்துக்கு நிறைய போய் படம்லாம் பார்க்குறோம், நல்ல ஒரு நல்லதையும் கற்றுக்குறோம்,
கெட்டதும் அதில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சாரை. நாங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க வில்லன் கேரக்டர்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஆமாம், இனிமேல் தமிழ் சினிமாக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும். வில்லன் ரொம்ப பெரிய இழப்பு கண்டிப்பாக. ரொம்ப அவரோட எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அந்த ஹேரும் அந்த கண்ணும் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட அந்த மிரட்டுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆமா, ரொம்ப வில்லத்தனமா, ரொம்ப நல்லா. ஆமா, வில்லத்தனமான கரெக்டர். ஓகே ஓகே. படத்துல பாக்கும்போது என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு தோணும். ஆனா எனக்கு அந்த ஒரு முட்டுத்தனமா பண்றது. அவரை இதுக்கு முன்னாடி பர்சனலா பாத்துருக்கீங்களா? பர்சனலா பார்க்க நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா கடைசியா எங்களுக்கு இப்படிதான் பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, ஏதா இருந்தா கூட பேசுவாரு, பார்த்தா நல்லா பேசுவாரு, ஃப்ரெண்ட்லியா ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா எங்க போனாலும் போற மாதிரி நல்லா எப்போ வந்தா எங்களை மீட் பண்ணுவாரு, பேசுவாரு. நல்லா க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு, நல்லா க்ளோஸ் ஆன. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல பழக்கம். 10 வருஷமா? அவ்வளவு வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்ப ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிருக்கீங்கிறப்ப அவருக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு தெரியும் தானே? அதான் நல்லா இருந்தாரு அவரு. இப்ப ரீசெண்டாக எங்க அப்பா டெத்து கூட கால் பண்ணாரு, என்னால வர முடியலடா, ஸ்டேட்டஸை பார்த்தா கால் பண்ணாரு, பார்த்துட்டு என்னால வர முடியலடா அப்படின்னு சொன்னாரு. கேரக்டர்லாம் பார்க்க முடியாது. அவர் ஒரு நல்ல ரேஞ்சில் இருந்தால் கூட கை போட்டு பேசுவார், டீ இல்லை சாப்பிட நான் கை போட்டு ஃப்ரெண்டாக இப்போ என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கானோ அது மாதிரி இறாரு மாதிரி ஃப்ரெண்ட் ஜாலியாக இருப்பார். எப்பயுமே அன்பான ஒரு அண்ணன். நைட்டு ஃபுல்லாக அந்த கேள்வி பட்டத்துலேருந்து வெடிய வெடிய தூங்கலை, மனசு ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு அண்ணன் மறுபடியும் கிடைக்காது, அவ்வளோதான். அப்போ நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சு, என்ன தகவல் வந்துச்சு? ஃப்ரெண்டு ஒருத்தரம் ஃபோன் பண்ணி இதுமாரி நியூஸ் வந்துக்குது பாடுறா அப்படின்னா, சரி நான் என்ன பண்ணேன், யாரை கேட்குதுன்னு தெரில, சரி பாலாஜனாகவே ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாலாஜனா நம்பருக்கு ஃபோன் பண்ணப்பாரு. ஒருத்தர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாதமாயிட்டாரு, 2 ஹவருக்கு முன்ன தான் அப்படின்ட்டு. நைட்டு ஏதோ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா தான் சொன்னாங்க. அப்புறம் காலையில் அப்புறம் இறந்துட்டா தான் நியூஸ் வந்துச்சு. அதான் தெரியும். இருந்தாரு. இப்போ எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. உடனே நைட்டு எல்லாருமே வந்துட்டாங்க, கடை கடைன்னு எல்லாம் ப்ராப்பராக என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ சாவு போயிட்டு இருக்கேன். நான் படத்தில் வேட்டையாடு விளையாடு படத்துலேருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு நல்ல நடிகர். அவரோட இழப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பார்த்துருக்கேன். நேரில் பார்க்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், நான் அப்போல்லாம் பார்க்க முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவரை பார்க்குற மாதிரி ஆண்டவன் எங்களுக்கு. ஒவ்வொரு நடிகர்களா இப்படி போயிட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய இழப்பு. அவருடைய அங்காளம்மா கோயில்ல இருந்து வந்திருக்கோம். கோயில் எல்லாம் கட்டி நல்லபடியா பாத்துட்டு இருந்தாரு. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கெல்லாம் நிறைய பண்ணிருக்கிறாரு. எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு அண்ணா இந்த மாதிரி நடந்ததுனால, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களோட ஆத்மசாந்தி அடைக்கணும். எது கேட்டாலும் அப்பயே உடனே கேட்பா பண்ணி கொடுப்பாரு, உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. இந்த செய்தி கேட்ட உடனே எப்படி இருந்துச்சு? ரொம்ப அதிர்ச்சியா ஆயிடுச்சு, ஷாக்கிங்கா இருக்கு. இன்னும் நம்ப முடியல எங்களால, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த செய்தி கேட்டதுல இருந்து எங்களுக்கு இது பொய்யா இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஆனால் ரொம்ப அதிர்ச்சி தான் எல்லாருக்குமே, எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும். நல்ல மனுஷன், நல்ல கோயிலுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார், நல்லா எல்லாருக்கிட்டையும் பாசமாக இருப்பார், இயல்பாக பழகுவார், எந்த வித ஒரு பார்வை ஏற்பாடும் இருக்காது. அவ்வளோ நல்ல தங்கமான குணம். சொந்த பிள்ள மாதிரி அம்மா மாதிரி நல்லா பார்த்துக்குவார். அவங்க அம்மா இப்படி பார்த்துக்குவார், என்னையும் அது மாதிரி பார்த்துக்குவார். ரொம்ப அன்பாக இருப்பார், ரொம்ப பாசமாக இருப்பார். அது மறக்க முடியாது. சரி, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். கூட படித்தவன் என்னுடைய ஜூனியர் அவன், அதனால் வந்து அவன் மேலே சாதாரணமாகவே ரொம்ப பாசம் பிடிக்கும். நாங்கள் ரொம்ப முக்கியமான கேட்கப்படுத்த நடிச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரோட நான்
ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்பொழுதும் அன்பாக இருப்பார். எந்த சூழ்நிலை எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நடிகர் அவர். உண்மையிலே வந்து திரையுலகம் வந்து அவருடைய நல்ல நடிப்பை இழக்குது. யாராவது கேட்டால் உடனே என்ன சொல்கிறாங்க, ஓ நல்ல நடிப்பார் இல்லை அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நல்லா நடிப்பார் இல்லை, ஐயோ சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவருக்கு இப்படி ஆச்சரியந்தான் வருத்தப்படுறாங்க. மறக்க முடியாத பர்சன் அவர். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃபேமிலிக்கெலாம் ஃப்ரெண்ட், அவர் வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு, எங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அவர் தெரியும். போன தடவை கூட வந்து சமீபத்தில் வந்து எப்போ அப்பா நான் பயங்கரமான ஃபேனுப்பா அவர் டேனியல் பாலாஜி சொல்கிறேன், ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டக்குன்னு ஃபோன் போட்டு கையில் கொடுத்துருப்பா, என்னப்பா அது ஃபோனில் கையில் வரும், சம ஆர்டிஸ்ட்டுப்பா அப்படின்னு. என்னம்மா அப்பா பயப்படுத்துறாரு உடனே, பயப்படாத நீனு சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு எங்கள் டாக்டருக்கெலாம் ஒரு சொன்னதெல்லாம் சமீபத்தில் தான் சொன்னார், சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகம், அந்த கடவுள் கூட அவரை காப்பாற்றலை. கோயில் ஆமாம், அவர் வந்து தாய் கோசம் கோயிலே கட்டிக்கிறாரு ஆவடியில். அந்த மாதிரி மனுஷன் கடவுள் கொஞ்சம் கரணம் பண்ணி காப்பாற்றியிருக்கலாம். எங்களுக்கு வந்து அவர் அண்ணன் தான், கூட பிறக்காத அண்ணன், அவ்வளோதான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்றா இருந்தோம், ஒரே வீட்டில் தான் இல்லை, மற்றபடி அவ்வளோதான். நான் இவரை இப்படி இழப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் பகுதிக்கும் தெரியும் சினிமாவுக்கும் சரி. சரி, எங்கள் சினிமா துறையில் ஒரு பெரிய இழப்பு தான் இது. எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சினிமா துறை கண்டிப்பாக இவர் டேனியல் பாலாஜி அண்ணன் எழுந்தது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவரை மாதிரி சூப்பரான ஆக்டர்ஸு. அந்த வேட்டையர் வேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை எடுத்துக்கோ அப்படின்னு அவர் கேட்குறப்போ, கமல் கேட்குறப்போ இது பண்ணுறது, இவரே கண் தானம் பண்ணியிருக்காரு பாருங்கள். அந்த மாதிரி உள்ளம் படித்தவர், அந்த மாதிரி குணம் படித்தவர், இந்த மாதிரி கடவுள் அவர் சதி பண்ணிட்டார்.